இன்றைய சொற்பொழிவை நமக்கு தந்த சொல் துபாகூர். துபாகூர் இந்த சொல்ல கேட்டவுடனே நம்ம எல்லாருக்கும் வடிவேலு சார் காமெடி தான் ஞாபகம் வரும். வடிவேலு சார்கிட்ட சார்லி சார் சொல்லுவாரு, நீங்க நம்பர் ஒன் துபாகூர், அவன் நம்பர் டூ துபாகூர் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வடிவேலு சார் சொல்லுவாரு, நான் நம்பர் ஒன்னா? ஆமாடா, டுபாகூர்னா என்னது அப்படி சொல்லி கேட்பாரு. உடனே சார்லி சார் சொல்லுவாரு, கம்பு சுத்தவே தெரியாம மாஸ்டர்ன்னு சொல்லிக்கிறீங்களா, அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சரி, இந்த டுபாகூர் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன, இது எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். துபாஷ் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அதாவது பிரிட்டிஷாரோட காலத்துல பிரிட்டிஷாருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். அப்ப இங்க உள்ள மக்களுக்கு அவங்களோட கருத்தை சொல்றதுக்காக இரண்டு மொழிகள் தெரிந்த ஒருவரை அதிகாரியா நியமிச்சாங்க. அவங்களதான் துபாஷி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தோபாஷி, இரண்டு மொழிகள், இரண்டு மொழிகள் தெரிஞ்சவரை துபாஷி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன செஞ்சாங்களாம், மக்களோட அறியாமையை பயன்படுத்தி மோசடி செய்தாங்களாம். இந்த மோசடி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல் என்ன அப்படின்னா கோர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த துபாஷ் கோர், இரண்டு மொழிகள் தெரிந்த துபாஷி மக்களின் அறியாமையை பயன்படுத்தி மோசடி செய்ததுனால அதை துபாஷ் கோர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த துபாஷ் கோர் அப்படிங்கறது தான் மருவி டுபாகூர் அப்படின்னு ஆயிடுச்சு.